அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 100-120 பேருக்கு வந்து பிரியாணி செய்ய போறோம். சிக்கன் பிரியாணி, தாளிச்சா, வெங்காய தயிர் பச்சடி, கேசரி, சாக்லேட் இதெல்லாம் கொடுக்க போறோம். இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மார்ச் 2 மலேசியாவை சேர்ந்த தவமணி ஜோசப் அவங்களுக்கு தான் வந்து 6வது நினைவு நாள். தவமணி ஜோசப் அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்பவர்கள் மனைவி கலைச்செல்வி முனிசாமி, மகள்கள் விக்டோரியா தவமணி, லில்லி வரணிகா தவமணி, ஜோயன் வரணிசா தவமணி, மகன் ஜோசப் விஸ்வ ஏந்தோனி தவமணி, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அண்ணன் தவமணி ஜோசப் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறாங்க. இவங்கதான் அன்னதானமும் கொடுக்கறாங்க. தவமணி ஜோசப் அண்ணன் ஆத்மா சாந்தி அடைய நம்மளுடைய சத்கரபர்கள் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிறாங்க. இவங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சத்கரபர் சார்பாகவும் தவமணி ஜோசப் ஆத்மா சாந்தி அடைய நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். தவமணி ஜோசப் அந்த குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம நல்லா இருக்கணும்னு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். இப்ப சமையல ஆரம்பிச்சு வேகமா வேலையை பாருங்க. பெரியத்தா சின்னத்தான் கொஞ்சம் வெளில போயிருக்கிறாங்க. நாங்க தான் வந்து பிரியாணி செய்ய போறோம். இன்னைக்கு வந்து சின்னக்காவோட மருமகளை தான் பாக்க போறேங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் பாத்திரல அவங்கள மருமகளே சிரிப்பு தாங்கலையா அக்காவுக்கு. பழைய மாஸ்டர் எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு புது மாஸ்டர் வச்சுதான் பிரியாணி செய்ய போறோம். இன்னைக்கு பிரியாணியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெவல்ல இருக்கும். ஆமா, இன்னைக்கு பிரியாணியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். எப்பொழுதும் செய்யறத விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். முன்னாடியே போட்டு வச்சிட்டோம். கேசரிக்கும் வெந்நீர் எடுத்துக்கலாம். தாளிச்சா செய்யறதுக்கு வெந்நீர் போட்டுறது தான் எடுத்துருக்கோம். பிரியாணி தைக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இது கூட நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப தாளிக்கிறது வந்து பட்டை வகை எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கே அரிசி கழுவிட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் பொன் நேரமா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுறலாம். தாளிச்சாவுக்கு பருப்பை வேக வச்சிடலாம். பருப்பு கூட தக்காளி வேக வச்சிடலாம். தக்காளி கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாளிச்சாவுக்கு. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் கூட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுரும். தாளிச்சாவுக்கு தக்காளி வெங்காயம் அரைவேக்காடு வந்துட்டு காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய், கத்திரிக்காய், வெட்டைப்பா சேர்த்துக்கலாம். காய் கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. எண்ணெயிலே வெந்துகிட்டு இருக்கு. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போச்சு. புதினா மல்லியை சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு. பெரும் மசாலா தான் இருக்காரு. வெங்காய தயிர் பச்சடிக்கு வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிறோம். வெங்காயத்தை வச்சு சலாட்டா. பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அது கூட இப்போ அரிசி சேர்த்துக்கலாம்.
இன்னைக்கு பிரியாணிக்கு வந்து தனியா அரிசியை வடிச்சு எடுத்து அதுக்கப்புறம் பிரியாணி கூட சேர்க்க போறோம். இந்த அரிசி கூட வந்து பட்டை வகையில சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். அரை வகடு வந்தானே அரிசி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இது கூட தயிர் எலுமிச்சம்பழம் சாறு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் திரும்பி வந்துருச்சு. இது கூட சிக்கனை சேர்த்துக்கலாம். மசாலாவில் கறி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ மூடியை போட்டுடலாம். பிரியாணிக்கு வந்து அரிசி வந்து ஒரு 1/4 கப் வந்துகிட்டு இருக்கு. 1/4 கப் வந்ததுக்கு அப்புறம் வடிச்சு எடுத்துக்கலாம். அரிசி ஒரு 1/4 கப் வந்துருச்சு. இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். குருமாவுக்கு பொட்டுக்கடலை, கசகசப்பட்டை, சோம்பு, தேங்காய், ஜீரகம் போய் அரைச்சி தந்துடுறேன். பிரியாணிக்கு வந்து அரிசி ஒரு 1/4 கப் வந்து தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கிறோம். கறியும் 1/4 கப் வந்துருச்சு. இப்போ அரிசி வந்து பிரியாணி கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மசாலா கூட நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் தம்முள்ள இருக்குது. அதுக்கப்புறம் இறக்கிடலாம். லாஸ்டா வந்து புதினாவும் மல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தம்முள்ள இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். தாளிச்சாக்கு வந்து கடைசியா புதினா மல்லி சேர்த்துக்கலாம். தாளிச்சாவில் காய்கறி எல்லாம் ஒரு 1/4 கப் வெந்துடுச்சு. இது கூட இப்போ வெட்டி வச்ச மாங்காவை சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். தாளிச்சாவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நாங்கள் ஏற்கனவே சேர்த்துட்டோம். பார்த்துக்கிட்டு சேர்க்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள் கம்மியாக இருக்கு, அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தாளிச்சாவுக்கு கடைசியாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியோட பச்சை வாசனை போச்சு. இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, ஜீரகம், பொட்டுக்கடல இது எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். தாளிச்சா இறக்காச்சு. தாளிச்சா தாளிச்சிடலாம். தாளிச்சாவே தாளிக்க போறீங்களா? ஆமா. தாளிச்சாவுக்கு எண்ணெய் சூடாயிட்டு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிட்டு தாளிச்சா கூட சேர்த்துக்கலாம். தாளிச்சாவை கூட சேர்த்துக்கலாம். கேசரிக்கு நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நெய்யிலே வந்து ரவையை வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நெய்யிலேயே நல்லா வதக்கினோம்னா கேசரி கட்டி போடாமல் சூப்பராக இருக்கும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிட்டு கிட்டி விட்டுக்கலாம். பீஸ் எல்லாம் பாருங்க உடையாம இருக்கு. கேசரிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நெய்யில வறுத்து வச்சிருக்க ரவைய சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம்.
ஜீனி செத்து கிண்டி விட்டாச்சு இப்ப வந்து இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கடைசா நெய் சேர்த்து இறக்கிக்கலாம் இப்ப நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் தயிர் பச்சடிக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் பேமல் உதிராமல் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிட்டு கறி மாஸ்டர் செஞ்சதா ஆமா ஆமா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பிரியாணிங்க கறி மாஸ்டரும் புது மாஸ்டரும் சேர்ந்து செஞ்சாங்க பிரியாணிக்கு ஏத்த சூப்பரான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஜாக்கிலர் ரெடியா இருக்கு நம்ம ஊர் ஸ்பெஷல் கேசரி ரெடி ஆயிட்டு வெயிலுக்கு ஏத்த ஜில்லுன்னு ஒரு வெங்காய தயிர் பச்சடி ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம் சாப்பாடு எல்லாம் கார்ல ஏத்திடலாம் எல்லாம் ஏத்தியாச்சு இப்ப கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம் சாப்பாடு நல்ல கறியா போட்டா
நிறைய போட்டுங்க சொல்லுங்க பாசி சொகுரி இன்னைக்கு சிறப்பா ஒரு 100-120 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த தவமணி ஜோசப். அவங்களுக்குதான் வந்து ஆறாம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அன்னதனம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் ஷேர் பண்ணுவோம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணுவோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க.